ஹாய் கைஸ் நம்ம ட்ராமா உலகத்துக்குள்ளே போய் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஜெரி டிட்ஸ்னு ஒரு மூவிஸ் சேனல் இருக்குது அதை சப்ஸ்கிரைபோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நாங்கள் அதில் மூவி போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி நம்ம ட்ராமா உலகத்துக்குள்ளே போகலாம் இவ்வளவு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க அந்த சூப்பைய கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உனக்கு என்ன கிஸ் தானே பண்ணணும் அதனால தானே பின்னாடி சுத்திட்டலேருன்னு கிஸ் பண்ண வரோம் நீயா பைய வர பாத்துட்டு இருப்பான் இவளும் டே டே லூசாடா நீனு தள்ளி விட அவனும் இல்ல இல்ல இது கண்டித்தானே நீ வந்தன்னு திருப்பி பக்கத்துல வந்துகிட்டே இருக்கான் அப்படி ஒரு எத்து விட்டுட்டு தள்ளி போய் நின்னு உனக்கு இப்ப என்ன வேணும் நீதான் இப்ப உமாக்காண்டி என் பின்னாடி சுத்திட்டலைற மாதிரி தெரியுன்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ என் பின்னாடி லவ் லவ்னு சும்மா போய் சொல்லிட்டு சுத்துறல என் உடம்புக்காண்டி அதனாலதான் சரி இந்தா வாங்கி கொண்டு கொடுத்தேன்னு ஏதோ பெரிய உலகலகை மாதிரி சொல்றான் டே டே இதெல்லாம் உன் ரேஞ்சுக்கு ரொம்ப ஓவரா தெரியல இதெல்லாம் நீ சொல்லலாமா இப்பல தனியா கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்து இப்பல லூசு மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது ஓகேவா நான் அழகா இருக்கேன்னு எனக்கும் தெரியும் நிறைய பசங்க ட்ரை பண்ணதான் செய்யறாங்க அதுக்குன்னு இப்படி கையை பிடிச்சிட்டு வந்து எல்லாம் உமா கொடுக்க வரல உன்னே மாதிரி கேவலமா அதனால எம்ம இப்படி கேவலமா பிஹேவ் பண்றது தெரிஞ்சு செவுட்ல ரெண்டு இழுத்துருவேன்னு சொல்ல பொய் சொல்லாதடி நீ என்னை எவ்வளவுக்குள்ள லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு பின்னாடி சுத்துறியா அவ்வளவுக்குள்ள உன்னை விட்டு நான் தள்ளி போவேன்னு பெரிய டைலாக் எல்லாம் விடுறான் ஹீரோ மாதிரி டே டே அடங்குடா அடங்கு நீ எவ்வளவுக்குள்ள போப்போன்னு சொல்றியோ அவ்வளவுக்குள்ள அவன் பின்னாடி வந்து உன்ன லவ் பண்ண வைப்பான்னு ஒரு டீலிங்க போட்டுட்டு இவ பட்டுக்கு நம்பிக்கையில போய்கிட்டு இருக்கா அதெல்லாம் நீ ஏன் பாவமா பாத்துட்டு இருப்பான் இவளும் அவன் லூசு மென்டல்னு அவனை கழுவி ஊத்திக்கிட்டே ஒரு இடத்துல போய் உட்கார அந்த பொம்மை ஞாபகம் வரும் அந்த பொம்மை இருந்தா நல்லா இருந்திருக்குமே அன்னைக்கு அப்படிதானே இருந்துச்சு நம்ம கூட இருந்தாலும் கடைசி வரை எப்படி இருக்கும் அது ஒரு பொம்மைல இல்ல இல்ல கனவு கண்ணது அது எப்படி வரும் அவளே அவ திட்டிட்டு இருக்கும் போது தள்ளி நின்னு நம்ம பொம்மைக்குள்ள இருந்த ஆளு பாத்துட்டு இருப்பான் பொம்மையா வந்து பாக்காம இருந்தாலும் அந்த டைம் பார்த்து வானத்துல பட்டாசு எல்லாம் வெடிக்கும் இவளுக்கு ரொம்பவே அதை பார்க்க பிடிக்கும் இந்த நாள் அழகாக இருக்குன்னா இந்த ஒரு விஷயமா தான் இருக்கும்னு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா இந்த குட்டி பிள்ளை மாதிரி அது அவனும் பார்த்துட்டு தாக்குறாளே அப்படின்னு நின்னுட்டு இருக்கான் காலையிலே ஆகுது பல்லெல்லாம் விளக்கிட்டு கேமராவோட நிக்கா ஒரு ஜன்னல் பக்கமா அதுவும் பாய்ஸ் வாஷ்ரூம் நோக்கி அந்த கேமராவை வச்சுக்கிட்டு அது இவளோட அசிஸ்டன்ட்னு பார்த்துட்டு என்ன பிரின்சஸ் நீங்க இப்படி கேமரா வச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அவ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறான்னு பார்த்து நானும் அதே ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் அவன் மடங்கிடுவாம்ல அதனாலதான் இவளும் சொல்ல ஓ மடக்குங்க மடக்குங்கன்னு அவனும் போயிடறான் ஏதோ அவன் பாய் மாதிரி இவளும் சரி சரின்னு அவனை பார்க்கலான்னு போகும்போது மண்டைக்குள்ள அவனை பார்ப்போம்லா இவனை பார்க்கலாம்ல அப்படின்னு அந்த ஸ்கூல்ல இருக்கிற ரொம்ப பாப்புலரான அழகான பையனுலாம் நினைச்சிட்டு எப்படியாச்சும் கேமரால சிக்காமையா போயிருவான் அவனால பாத்துடலாம் ட்ரெஸ் இல்லாமனு அப்படியே உள்ள கூர்மையா பாத்துட்டு இருப்பா சூவ தேடுறதுக்கு பதிலா மத்த பாய்ஸையும் அந்த டைம் பார்த்து அங்க நீயான் இருப்பான் அவனு ஷர்ட்டை கலத்துறான் இவனு ஆனு ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அவன் பாத்துடுறான் இவன் ரெக்கார்ட் எடுக்கிறது ஐயோ படுமாவே பாத்துட்டானே இங்க இருந்து ஓடி தப்பிக்கலான்னு பக்கம் அவன் டக்குன்னு வர்றது தெரியுது இவனும் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன இப்படி பாக்குறதுக்கு தான் அவ பண்ணிருப்பாளா இல்ல வேற யாரையாச்சும் பாக்குறதுக்கு பண்ணிருப்பாளான்னு அவளை தேடி அங்க போறோம் அந்த டைம் பார்த்து அவளும் டிரெஸ் மாத்திட்டு இருக்கிற மாதிரி நடிச்சு இவனை பத்தி விட்டுருவா அப்படின்னு கத்தி இவனும் சாரி சாரி அப்படின்னு பாவம் இவன் மேலதான் தப்புன்னு நினைச்சிட்டு போயிருவாங்க இருந்து இவெல்லாம் இடத்துல இந்த குதிரைங்களை எல்லாம் பத்தது கண்டி கத்து கொடுப்பாங்களா அந்த இடத்துக்கே இவ போலான்னு நல்ல புல் மேக்கப்போட செண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போவா இவ்வளவு பண்ணிருக்கானா லேட் ஆகாம இருக்குமா சாரும் என்னமா லேட்டுன்னு கேக்காங்க இவளும் நீயான பாத்துட்டு ஏதோ சொல்ல போறா நீயானோ ஐயோ ஏதாச்சும் உளறிடுவாளோன்னு அவ வாய முடி இவன் நைட்டு என்னெல்லாமோ நல்லா கெட்டு கெட்டுன்னு கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் சார் அதனால மயக்கம் போட்டு கடந்திருப்பாளோ என்னமோ தெரியல சார் ஆனா மயக்கம் போட்டு கடந்திருந்தா அதனாலதான் லேட் ஆயிட்டிங்க வர்றதுக்குன்னு இவன் சொல்றான் அவளும் இல்ல சார் அப்படின்னு கைய புடிச்சு இழுத்துக்கு சொல்ல அவன் திருப்பியும் மூடி புரிஞ்சுக்கோங்க சார் நோய் உள்ள பிள்ளையெல்லாம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துகிட்டு நம்ம இவ்வளவு விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு இவ்வளவு யாரு இல்லாத எடுத்துக்கி இழுத்துட்டு போய் அடி எதுக்கடி அதெல்லாம் வளரிக்கிட்டு இருக்க தெரியாம தானே வந்து பாத்தேன்னு சொல்றான் டே டே நான் அதை சொல்ல போறேன் நீ யாரடா சொன்னான்னு கேக்க அப்படின்னு நீ அதை சொல்றதுக்கு அங்க துள்ளலையா நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா சரி சரி ஆமா என்ன ரொம்ப செண்டு ஜுவல்லரி எல்லாம் போட்டு வந்த மாதிரி இருக்குன்னு அவனும் சொல்ல பேஷன் நல்லா இருக்குலான்னு கேக்கும் போது அவன் மூஞ்சி மொகர மாதிரி இருக்கு ரூல்ஸ் புக் எல்லாம் படிச்சுட்டு வர்றது தெரியாதோ சும்மா ஆட்டிட்டு மேக்கப்ப மட்டும் போட்டுட்டு வருவியோ பா போய் வெளியே போய் ரூல்ஸ் புக்க படி இப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு ரூல் புக்ல இருக்கு படிச்சுட்டு அடுத்தல உள்ளவா படிக்காம உள்ள வரணும்னு நினைச்சா இங்கேயும் கொன்னு புதைச்சிருவேண்டின்னு சொல்லி தள்ளி விடுறான் அவளும் என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு ஒரு ஒருத்தங்கிட்டியா அப்படி இப்படின்னு முடிய அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி அப்படி இப்படின்னு ஆடி ஏ குதிரை தாயே குதிரை தாயின்னு அங்கிட்டு இங்கிட்டு கேட்டு எப்படியோ ஒரு குதிரை கையில கடிச்சிருது
வந்து அவன் குதிரை தரலன்னா என்ன, என்கிட்ட இந்த குதிரை இருக்குன்னா இதுக்கு மேல ஏறி போவேன்னு நிக்கும் போதே அந்த குதிரை ஒரு மாதிரி நவுளும் அங்கிட்டும் இங்கிட்டும். என்னடா நவுளுது, நம்ம அடக்காத குதிரையா யானையா எரும மாடான்னு அந்த குதிரையை அடக்கி மேல உட்கார்ந்துடுறா. ஆனா அந்த குதிரை அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி விட பாக்குது. என்னடா இது இப்படி பண்ணுது, என்ன இது காட்சியை வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கே, என்ன கீழே தள்ளி கொல்லாம விடாத போலையேன்னு கத்தி கூச்சல் போட அப்ப பத்து நியான் வந்து காப்பாத்திடுறான். செண்டு போட்டுட்டுலாம் மேல ஏறக்கூடாது, செண்டு வாட அதுக்கு பிடிக்காதுன்னு நான் உன்ன வெளியே அனுப்பிவிட்டேன். இது கூட தெரியாம மேல போய் உட்கார்ந்துருக்க வெள்ள கக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறான். இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, ரூல்ஸ் புக்க படி அதப்படி இதப்படினா எவன் படிப்பான், இத சொல்லிருந்தா நான் போடாம வந்திருப்பேன் அடுத்த நாள்ல இருந்துன்னு சொல்ல நீ அடுத்த நாள்ல இருந்து வரவே வேண்டான்னு மிதிச்சு தள்ளிடுறான். போடான்னு கோச்சுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறான். இவளும் அங்க உட்காந்து நிறைய லெட்டர்ல எழுதி சூக்குன்னு கபோர்டு இருக்கும் காலேஜ்ல, அந்த கபோர்டு ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டு அங்கிருந்து போதா அவன் பாப்பான்னு. ஆனா அவன் வேணுனிக்கே பாக்காம போறான் அங்கிருந்து. போடா இதுக்காண்டியே இவ்வளவு லெட்டர் எழுதுனேன்னு இவளும் சோகமா இருக்கும் போது ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பணக்கரங்க எதுக்கு பாட்டி வைப்பாங்க ஏன் பாட்டி வைப்பாங்கன்னு தெரியாது. நினைக்கும் போதெல்லாம் மீட் பண்ணி நல்லா தின்னணும்னு சும்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு சேர்ந்து போவாங்க. அந்த சூவோட ஃபேமிலி கூட இவளோட ஃபேமிலியும் இவனும் முதல்ல வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லுவா. அவங்க கேட்கும் போது இவளோட அம்மா தான் கால உடிச்சு கையில குடுத்துருவேன்னு சொல்லுவாங்களே அந்த பயத்திலே போவா. அவங்க கூட அங்க டான்ஸ் எல்லாம் கத்துக்கணுமா, வரப்போற ஃபங்க்ஷன்ல நீ டான்ஸ் ஆடணும்னு சொல்றாங்க. இவளும் என்ன டான்ஸா, சரி கத்துக்கலாம்னு இவளும் சொல்லிடுறா ஈஸியா. ஆனா அடுத்த நாள் பாய்ஸ் கிட்ட கேட்கும் போதுதான் தெரிய வருது இருக்கிறதுல டான்ஸ் நல்லா ஆடுறது சூனு. இவளும் சின்ன வயசுல இருந்த சூப்பைய அப்படியே ஆடி காமிச்சிட்டு நம்மளையும் ஆட சொன்னா, நம்மளும் அப்படி இப்படி திரும்பி அடுத்த கீழே விழுந்து கால கையெல்லாம் உடச்சி அவனும் மிதிச்சு பெரிய பாடா போயிருச்சு. திருப்பி அவன் பக்கத்துலதான் போடுமான்னு நினைச்சு பாத்துட்டு வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கேக்கும் போது இவன் இருக்கான்னு ஒரு பையனை பார்த்து கைய கட்டுறான். அப்பா தெய்வமே அப்படின்னு பாக்கும் போதுதான் தெரியுது நியான்னு. டேய் நியானா, ஐயோ இவன் அவனுக்கு மேல ஆச்சு, வேற ஆளுக்களே இல்லையா, இதுங்க ரெண்டு மட்டும்தான் இருக்குங்களா ஆடுறதுலன்னு கேக்கும் போது, ஆமா இதுங்க ரெண்டுதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு சுத்துங்க அப்படின்னு அவனு சொல்லிடுறான். இவளும் எப்படி நியான் எல்லாத்துல பர்ஃபெக்டா இருக்கான்னு கேக்க, இந்த உலகத்துல எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நியான் எல்லாத்துலயும் டேலண்டா இருப்பான், அதே மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னு தான் தோணுதுன்னு அவங்களும் சொல்றாங்க. இருந்தாலும் அவன் ஒரு கெட்ட பையன், கேரக்டர் வைஸ் அவன் ரொம்ப வர்ஸ்ட்னு சொல்லிட்டு நைட் அவன் கூட படிச்சுட்டு இருக்கும் போது அவன் கிட்ட கேட்டுடலான்னு பாக்கா, ஆனா அவன் கண்டுக்கே மாட்டுக்கான். இவனும் சரின்னு அவனையே பார்த்து எப்படிடா கேக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் பாத்துறான். எதுக்கு என்னைய பாத்துட்டு இருக்க, புக்க பார்த்து படிக்க முடியாதோ, ஏதோ பையனே பார்த்தது இல்லாத மாதிரி என்னைய பாத்துட்டு இருக்க, அப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்ததுல நீ பாக்கல, என்னதான் பாத்துட்டு இருந்த, என் முஞ்சதான் ரசிச்சுட்டு இருந்தேன்னு இவ பக்கத்து வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்கா. இவளும் டே இப்படிலாம் கேக்கதட்டா, அதுவும் பக்கத்துல வந்துன்னு ரொம்ப நெளிஞ்சிட்டே பின்னாடி போகும்போது ஒரு ஸ்டூல் தட்டி ஒரு ஸ்டூல்ல உட்கார அவனும் அசையாதன்னு சொல்றான். என்ன அசையாதன்னு சொல்றான், டே என்னடா மூஞ்ச பக்கத்துல எல்லாம் கொண்டு வர, என்னடா பண்ண போற, எனக்கு தெரியும்டா நான் எப்போ உனக்கு கிடைப்பேன்னு நீ அலையறன்னு, ஆனா இப்ப எதுவுமே பண்ணிராத நான் கத்திருவேன், நீ ஏதாச்சும் பண்ணியனாலாம் சொல்லி அப்படியே வாய ஊன்னு வைக்கிறா. ஏன்னா இவளுக்கு அவனை பிடிக்கும் அதனால கிஸ்தான் பண்ண போறான்னு நினைச்சு வாய இப்படி வைக்க அவனும் கணத்துல ஏதோ இருக்கும் அதை தொடச்சு விட்டுட்டு, ஓ நான் உமா கொடுக்க வரேன்னு நினைச்சிட்டியோ, அதுவும் ஒன்ன என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா, உன்ன கல்யாணம் பண்றதுக்கு நான் பொண்டாட்டி இல்லாத சன்னியாசியாவே இருந்துட்டு போயிருவேன்னு சொல்லி டைலாக்லாம் வர விடுறான். இவளும் மூஞ்ச முடிக்கிறான், அவனும் அங்கிருந்து போயிடுறான் சிரிச்சுக்கிட்டு. ஐயோ கேவலமா போச்சே குமாரின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். அடுத்தல கவலையெல்லாம் கொட்டிட்டு புக்கு கிடைக்கி போய் அந்த பொம்மை கிட்டயே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, நான் டான்ஸ் யார்ட்ட கத்துப்பேன், இந்த நியான் பை கிட்ட வேற கேட்க முடியலன்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருப்பா. அது இதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ அப்ப இதுக்குதான் காலையில நினைச்சுக்கிட்டு இருந்தாலோன்னு அவளை பாக்க இவளும் கைய புடிச்சு, ஏ நீ எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க முடியுமா நீ கேக்க, மண்டே ஆட்டுது. ஆமா நீ எப்படி சொல்லி கொடுத்துப்ப, உன் குண்டு கையை உன் குண்டு காலையெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்ல, ஏ என்ன என்ன கலைக்கியானு அதுவும் கேக்கு, இல்ல 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 அப்பெல்லாம் ஒண்ணு இல்லன்னு இவளும் சொல்லிட்டு, நியான் கிட்ட எப்படி கேக்க, காலைல கெஞ்சு கேட்டுட்டுமா பேசாமன்னு யோசிச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா வெளிய. காலேஜ் முடியுது, நியான இவ கைய பிடிச்சு இழுத்து என் பின்னாடி வான்னு சொல்றான். எதுக்குடா எங்கடா கூட்டிட்டு போறேன்னு கேக்கும் போது ஒன்னும் சொல்லியும் மாட்டுக்கான், வாய மூடிட்டே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சரின்னு நம்பி போனா பஸ் குள்ள எல்லாம் ஏத்தி விடுறான். சரி சரி பஸ் தானே உட்கார, ஸ்டாப் வந்துட்டுன்னு எந்திக்கு சொல்றான். எந்திரிச்சு போக பஸ் அப்ப பத்து நிக்குது, டகர்னு அவன் மேல விழு, அவனும் ஒரு மாதிரி நெளியறான். இன்னும் இவன் நெளியறான் சாரி சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடவும் செய்ய அவனும் ஏதோ மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரியே பின்னாடி வருவான். இன்னும் குடிச்சிருக்கானோன்னு நினைச்சுக்கிட்டு அவன் கூட போக டான்ஸ் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ரெடியாக டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னு இவளும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி ஆடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். காலை அப்படி தூக்கி இப்படி தூக்கின்னு ஒழுங்கா வர மாட்டேக்குது. அவனும் கையெல்லாம் பிடிச்சி சொல்லி கொடுக்கான், ஃபீல் பண்ணி கீழே விழ விழ அவனும் மேல இழுத்து இழுத்து ஒழுங்க பண்ணடி ஒழுங்க படின்னு மிதிச்சு மிதிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். உனக்கு மட்டும்தான் மிதிக்க தெரியுமான்னு இவளும் டான்ஸ் ஆட தெரியாம அவனை மிதிச்சுக்கிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துல அவனோட ஷூவே கழுத்திடுறான். டேய் மிதி
மிதிச்சிருவேண்டா, இடத்துல கால போயிரும், என்கிட்ட கேட்க கூடாது நீ கேக்க. இல்ல இல்ல கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன், இருந்தாலும் என் கால மிதிச்சிருவேன்னு ஒரு பயத்துல ஆடுமா நீ, என்ன குழக்கில பண்ணி போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டே டான்ஸ் சொல்லி கொடுக்காம பயத்துல அவன் கால மிதிச்சிருக்கூடாது கால மிதிச்சிருக்கூடாதுன்னு ஸ்டெப்ஸ் போட முன்னாடி மிதிச்சவ கால மிதிக்கே மாட்டுக்க அவன் கால. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிள்ளைக்கு லைட்டா ஃபீல் வந்திருக்கும் போல, அதனால நினைக்க என்னமோ தெரியல. மிதிக்காமே நல்லா ஸ்டெப் எல்லாம் போடுறா. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அப்படியே வலிக்கி வில இவ்வளவு அவன் மேல விழுந்து அவனையும் பாத்துட்டு இருக்கான், அவனும் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இவன் என்ன பச்சக்கத்துல வந்துட்டு இருக்கான், தள்ளி போடா அப்படின்னு தள்ளி விட ஸ்லிப் ஆகி ரெண்டு உமா கொடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. இவ்வளவு ஏதோ லவ்வர பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பா. அடுத்துலதான் ஐயோ என் ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சேன்னு எந்திரிச்சு கதறிட்டு இருக்கா. திருப்பியும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவனும் சரி இந்த அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு புடிச்சு வச்சு திருப்பியும் கிஸ் பண்ணிடுறான். கைஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, கமெண்டும் நீங்க எனக்கு ஒரு ஹாய் பாய்னு போட்டா கூட போதும், அந்த லைக்கு தட்டி விட்டுருங்க. டாடா.